அவனுக்கு ரொம்ப வேதனை. எப்படியாவது இந்த அரசியை காப்பாற்றியாகணும் அப்படின்ட்டு ரொம்ப முயற்சி பண்ணுறான், எல்லா எஃபர்ட்டும் எடுக்கிறான், ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. ரொம்ப வேதனையிலே இருக்கிறான், எப்படியா எப்படி நம்ம வாழ்க்கை துணை இழந்துருவோமோ அப்படின்னு வேதனையில் இருக்கான். அந்த சமயம் பார்த்து இந்த அமைச்சர் வந்து, அரசே நீங்கள் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கீங்க, நம்ம வாங்க ஒரு வேட்டைக்கு போகலாம், போனோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாவீங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரிண்ட அரசன் வந்து வேட்டைக்கு போகிற சமயம் பார்த்து இங்கே அரசி வந்து இறந்துடுறாங்க. இவனுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம், இப்படி நாம் இருந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ, விட்டுட்டமே ஒரு கில்ட்டு, அரசி இறந்துட்டமே ஒரு வருத்தம் கவலை இப்படியே இருக்குது. அது வந்து இதனால் என்னென்னா அவனுடைய நிர்வாகத்தை திறமை குறையுது, மக்களை கவனிக்கிற வேலையெல்லாம் குறையிறதுனால மக்கள்லாம் பிரச்சனையில் தவிக்கிறாங்க, தீர்வு கிடைக்காமல் தவிக்கிறாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. இந்த தகவல் வந்து அரசன்ட்ட கொடுக்குறாங்க, அரசரே நீங்கள் வந்து நாட்டை நல்லா நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து அரசு இறந்ததுனால அந்த வேதனையில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நாட்டை சரியாக கவனிக்கல, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு இன்னும் அரசனுக்கு கவலை அதிகமாகிடுச்சு. நம்மளால் மக்களும் சிரமப்படுறாங்களே, நம்ம இந்த கவலை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, கவலையிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் நினைக்கிறார். ஆனால் பார்த்திங்கன்னா இது வாரக்கணக்கு இருந்தது மாதக்கணக்காகிடுச்சு, சதா வருத்தம் கவலையிலே இருக்கிறார், இப்படியே போயிட்டுருக்கு. சரி இதிலிருந்து விடுபட்டவனுமேனு பார்க்குறாரு, எனக்கு கவலையிலிருந்து விடுபடுறதுக்கு எனக்கு ஒரு மருந்து வேணும், அந்த மருந்து கொடுக்குறதுக்கு யாராவது மருத்துவர் இருக்காங்களான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ வந்து நிறையா வராங்க, வந்து மருந்துலாம் கொடுக்குறாங்க, எந்த மருந்தும் கேட்கல, கவலை அப்படியே அதிகமாகுது தான் போகுதே தவிர குறையவே இல்லை. கடைசியாக வந்து மெடிடேஷன் சொல்லித்தராங்க, அதுவும் வேலைக்கு ஆகலை. கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுறவர்களும் நல்லா இருக்குது, விட்டவுடனே இதே வருத்தம் அரசியை பற்றிய நினைவு இப்படியே போயிட்டுருக்கு. கடைசியாக ஒன்று சொல்கிறார், என்னுடைய கவலையை போக்கவல்ல மருந்து யார் தராங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டில் பாதி ராஜ்யத்தை நான் அவங்களுக்கு ஒப்படைச்சிட்றேன், அவங்க மருந்து கொடுத்தும் என் கவலை என்னை விட்டு போகலைன்னா அவங்களுக்கு மரண தண்டனை உறுதினு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த அறிக்கைக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில மருத்துவர் கூட அதுக்கப்புறம் வரல, எனக்கு ராஜ்யமும் வேணாம் மரணமும் வேணாம், நான் இப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்ட்டு ஒரு மருத்துவர் கூட வரல, யாருமே வரல, இப்படியே போயிட்டுருக்கு. இந்த செய்தி வந்து அந்த நாட்டினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஞானியின் காது கெட்டுது. இந்த மாதிரி அரசர் வந்து ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருக்கிறாரு, கவலையிலே இருக்கிறாரு, அவரை காப்பாற்றி ஆகணும்னு தகவல் போகுது அவருக்கு. சரி பார்க்குறாரு, மக்களையும் காப்பாற்றி ஆகணும், அப்போ வந்து அரசன் நல்லா இருந்தால் தான் நம்ம மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த ஞானி வரார், வந்துட்டு அரண்மனைக்கு வரார், வந்துட்டு தன்னை ஒரு மருத்துவன்னு அறிமுகப்படுத்துகிறார். அரசரனுடைய கவலையை போக்க வல்ல மருந்து என் கைவசம் உள்ளது அப்படின்ட்டு அறிமுகப்படுத்தி வர்றார். அரசர் மாதிரி போய் நிறுத்துகிறாங்க, நிறுத்தி கேட்குறாங்க, அரசரே உங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்குறாரு. அப்போ அரசர் சொல்கிறார், நான் வந்து இது மாதிரி என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க, அந்த வேதனையை ரொம்ப தாங்க முடியல, இப்போ மாதக்கணக்காகிடுச்சு, அந்த வருத்தத்துலேயே நான் இருக்கிறேன், மக்களையும் கவனிக்கிறது இல்லை, என்னுடைய கவலை என்னை விட்டு போகணும், என் வருத்தம் என்னை விட்டு போகணும், அதுதான் இப்போ எனக்கு தேவையானது, அதுக்கான மருந்து உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கான மருந்து ஏன் இருக்குது, சரி இதை கொடுங்கன்னு சொன்னேன். இவர் சொல்கிறார், இந்த மருந்து ஒரு 3 நாள் சாப்பிட்டீங்கன்னா போதும், 4ஆம் நாள் உங்கள் கவலை டோட்டலாக உங்களை விட்டு போயிடுங்கிறார். ஆச்சரியம், மாதக்கணக்காக இருக்கக்கூடிய கவலை வந்து 4 நாளில் போகுதா, பரவாயில்லையே இதை கொடுங்க அப்படிங்கிறார். சார் கொடுத்தா இது இந்த மருந்து பார்த்தா ஒரு பாட்டில் கொடுக்குறாரு, இதுக்கு ஏதாவது ஏதாவது இந்த இதுக்கு ஏதாவது பத்தியம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இருக்குது, இவ்வளோ பெரிய மருந்துக்கு பத்தியம் இல்லாமல் இருக்குமா, இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன பத்தியம் சொல்லுங்க, நான் அது மாதிரி ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாரு. பெரிய பத்தியம்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மருந்தை சாப்பிடும்போது நீங்கள் குரங்கை பற்றி நினைக்கவே கூடாதுங்கிறாரு. அப்படி நினைக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது, அதையே நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, நான் எதுக்கு குரங்கை பற்றி நினச்சிட்ருக்கேன், மக்களை நினைக்கவே எனக்கு டைம் பற்றலை, இது குரங்கை பற்றி நினைக்கிறேன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இல்லை, இந்த விதிமுறையை சொல்லி கொடுக்க வேண்டும் என்பது தான் இந்த ரூல்ஸ், இந்த மருந்து கொடுக்கும்போது இந்த பத்தியத்தை சொல்லி கொடுக்கணும், உங்களுக்கு தான் பழக்கமே இல்லை, அதுவும் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் குரங்கை பற்றி நினைக்காமல் இந்த மருந்து எடுத்துக்கங்க, உங்கள் நோய் சரியாயிடும், உங்கள் மனக்கவலையெல்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிறார். ஓகே கொண்டாங்கன்னு வாங்கிறார். உங்களுக்கு விதிமுறையை தெரியும் அல்லவா அப்படிங்கிறார். தெரியும்னு, நீங்கள் 4 நாள் விருந்தினர் மாளிகையில் ஓய்விடுங்கள், 4ஆம் நாள் உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறார். 4ஆம் நாள் என் கவலை என்னை விட்டு போனால் உங்களுக்கு பாதி ராஜ்யம், இல்லை என்றால் அண்ணன் நன்கு அறிவேன் அப்படின்ட்டு இந்த ஞானி ஒரு புன்முறுவல் பூத்துட்டு அவர் கிளம்பிட்டார், விருந்தினர் மாளிகைக்கு போயிட்டார்.
அரசர் பார்க்குறாரு, நாளைக்கிலிருந்து இந்த மருந்து எடுத்துக்க போகிறோம், ஒரு அற்புதமான மருந்து நம்ம கையில் கிடச்சிருக்கு, இதை வந்து நாளை காலையில் நாம் குளிச்சுட்டு பூஜை அறையில் சாமி கும்பிட்டு நம்ம எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணுறாரு. அப்படியே கவலையிலே போயிட்டுருக்கு, மைண்ட் இப்படியே ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது, இப்படியே இருக்கார். பார்க்குறார் நாளை காலையில் அடுத்த நாள் வந்துருக்கிறார். எஞ்சிட்டு நீராடிட்டு ஒரு பூஜை அறையில் போய் இறைவனை வணங்கிட்டு இந்த மருந்து பாட்டில் எடுக்கிறார். இந்த மருந்து சாப்பிடும்போது குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது என்று சொன்னார் அல்லவான்னு குரங்கை பற்றி ஞாபகம் வந்துருச்சு. அடடா, சரி பல மாதங்கள் காத்திருந்துட்டோம், இந்த ஒரு நாளில் என்ன ஆகிடப்போகுது, நாளைக்கு ரொம்ப கவனமாக நம்ம குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து எடுத்துக்கலாம் சொல்லிட்டு வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நாளைக்கு நம்ம கவனமாக இருக்கணும், குரங்கை பற்றி நினைக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணிட்டு அப்படியே இருக்கார், நைட்டு படுக்கிறார், கனவுல குரங்கு வருது. பகல் ஃபுல்லாக குரங்கு நினைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தார், ஆனால் கனவுல குரங்கு வருது. என்னையா நினைக்க மாட்டேங்கிறேன்னு வருது, திக்குன்னு முழிக்கிறார். ஓ கனவா, தப்பித்தோம், நாளை காலையில் கவனமாக இருப்போம்னு சொல்லிட்டு வச்சுட்டார். பிடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் நீராடுறாரு, நீராடும்போது கூட ஞாபகம் வருது குரங்கை பற்றி நினைக்காமல் இருக்க வேண்டும். ஓகே, இறைவனை கும்பிட்றாரு, இறைவா நான் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, அடடா இப்படி வேண்டாமே சென்று வச்சுட்டு மருந்து இருக்கும்போது கவனமாக இருப்போம்னு நினைக்கிறார். மருந்தை தூக்குறாரு, குரங்கை பற்றி நான் நினைக்கக்கூடாதுங்கிற ஞாபகம் வந்துருச்சு. இது என்ன பெரிய ரோதனையாக இருக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறாரு. நம்மை விட மந்திரி வந்து புத்திசாலி, மந்திரியை கூப்பிடுவோம், மந்திரி யாரே அவன் கூப்பிட்றாரு, மந்திரி வர்றார். இந்த மருத்துவர் ஒரு மருந்தை கொடுத்தார், இந்த மருந்தை எடுக்கும்போது குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார், ஆனால் என்னால் முடியவில்லை, இதுக்கு வேறு ஏதாவது உபாயம் இருக்கிறதா, இந்த மருத்துவர் ஏதோ சூழ்ச்சி செய்கிறாரோ என்று தோன்றுகிறது, ஏதாவது உபாயம் இருக்கிறதான்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மந்திரி சொல்கிறார், அரசரே எனக்கு மனதின் நுட்பம் தெரியும், நான் மனதின் நுட்பம் படித்தவன். அப்படியா அப்படிங்கிறார் ராஜா. அப்படின்னா இது எப்படி குரங்கை நினைக்காமல் இருப்பதுங்கிறார். மிகவும் எளிது, எனக்கு சொல்லிக் கொடுங்கிறார். அவர் சொல்கிறார், நமக்கு ஒரு நேரத்தில் ஒரு சிந்தனை தான் வரும், இரண்டு சிந்தனைகள் ஒரே நேரத்தில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஓ, அதனால் நீங்கள் குரங்கை நினைப்பதற்கு பதிலாக நீங்களாகவே ஒரு யானையை கற்பனை செய்யுங்கள், நல்ல ஆலோசனை, யானையை கற்பனை செய்து கொண்டு இந்த மருந்தை அருந்துங்கள், குரங்கு போய்விடும். மிக அற்புதமாக இருக்கிறதே, மந்திரியாரே வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு ஒரு யோசனை பண்ணுறாரு. கொஞ்சம் நாம் யானையை கற்பனை செய்து பார்ப்போமா அப்படின்ட்டு யானையை கற்பனை பண்ணுறாரு. யானை எப்படி இருக்கும், மிகப்பெரிய தலை, எவ்வளோ பெரிய உருவம், சிறிய கண், தும்பிக்கை எவ்வளோ நீளமாக இருக்கிறது, காதுகள் இரண்டும் முரம் போல் இருக்கிறது அப்படின்னு கற்பனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்படி என்னதுன்னா யானை சைஸ் குரங்கு ஞாபகம் வருது. மந்திரி ஆலோசனைக்கு முன் சின்ன சின்ன குரங்காக தான் வந்து கொண்டிருந்தது, மந்திரி ஆலோசனை யானை சைஸ் அளவா குரங்கு வருகிறது அப்படின்னு பார்க்குறாரு. பெரிய ரோதனையாக இருக்கிறது, மந்திரி ஆலோசனையும் சரியாக வரவில்லையான்ட்டு என்ன பண்ணுறாரு, சரி நாமளே சங்கற்பம் எடுத்துக்கொள்வோன்ட்டு சங்கரம் எடுத்துக்கிறார். குரங்கைப்பட்டு நினைக்க மாட்டேன், குரங்கைப்பட்டு நினைக்க மாட்டேன்னு. அப்பப்போ மனைவி பற்றிய கவலையும் வருது, வரலன்னு நினைக்காதீங்க, அதுவும் வருது. மனைவி பற்றிய கவலையாக இருக்குது, வேதனையாக வருது, குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுங்கிற எண்ணம் வந்துட்டே இப்படியே போயிட்டுருக்கு. நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு நினச்சிருக்காரு. ஏன்னா மூன்றாம் நாள் அது, போய் நீராடுறாரு, குளிக்கிறாரு, குளிச்சு இறைவா அப்படின்னு கும்பிட்றாரு, என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு வேண்டிட்டு மருந்து பாட்டில் தூக்குறாரு. குரங்கை பற்றி ஞாபகம் வந்துருச்சு. தொடர்ந்து மூன்று நாளாக மருந்து எடுக்கவே இல்லை, அவர் எடுத்து வச்சிட்டார், இது ஆவறதில்லைன்னு வச்சிட்டார். ஞானி வர்றார், அரசரே மருந்தை அருந்து நீரா, கவலை உங்களை விட்டு பறந்தோடியதா அப்படின்னு கேட்குறாரு. மருத்துவரே நீங்கள் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரர் அப்படிங்கிறார். நானா உங்களுக்கு உதவியை அல்லவா செய்ய வந்தேன் அப்படிங்கிறாரு. எங்கே உதவி செய்ய வந்தீர்கள், எனக்கு இல்லாத பழக்கம், நான் எதற்கு குரங்கை நினைக்கிறேன், தேவையில்லாமல் மருந்தை கொடுத்து குரங்கை நினைக்க வேண்டாம் என்று சொல்லி மருந்து எடுக்கும் போதெல்லாம் குரங்கு ஞாபகமாகவே வருகிறது, என்ன செய்வேன் அப்படிங்கிறாரு. அப்போ தான் ஞானி பார்க்குறாரு, குரங்கை நினைக்காமல் மருந்தெடுப்பது எப்படி என்று என்னை நீங்கள் கேட்டிருக்கலாமே, மருந்து கொடுத்த எனக்கு குரங்கை எப்படி நினைக்காமல் இருக்குது என்று சொல்ல தெரியாதாங்கிறார். அரசருக்கு ஆச்சரியம், அப்படியா, எப்படி நான் குரங்கை நினைப்பாமல் நினைக்காமல் இருப்பது, சொல்லிக் கொடுங்களேன் அப்படிங்கிறார். உடனே இந்த ஞானி வந்து சொல்லித்தரார், அவருக்கு குரங்கை நினைக்காமல் எப்படி மருந்து சாப்பிடுங்கிறத சொல்லித்தரார்.
இதை கேட்டோன்னே அரசருக்கு சந்தேகம்லாம் வருது. சந்தேகத்துக்கு கேட்க சந்தேகத்துக்கு விளக்கமும் கொடுக்குறாரு. அந்த விளக்க இந்த அந்த விளக்கத்தை வந்து அரசர் ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கிட்டு இந்த மருத்துவர் என்ன சொன்னாரோ, அதாவது ஞானியாக மருத்துவராக வந்திருக்கக்கூடிய ஞானி என்ன சொன்னாரோ அதன்படி ஃபாலோ பண்ணி அந்த மருந்து எடுக்கிறார். ஆச்சரியமாக இருக்குது அவருக்கு. தொடர்ந்து 3 நாள் சாப்பிட்றாரு. 4வது நாள் ஒட்டு மொத்தமாக அவருடைய கவலைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டது. அது மட்டும் இல்லை, அதை தெரிஞ்சிட்டு விட்டு என்ன ஆகிட்டார், அவர் ஞானியாகவே ஆகிட்டார். அந்த அரசன் ஒரு ஞானியாகவே ஆகிட்டு, ஒரு ஞானி அரசாட்சி புரிந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆட்சி பண்ணுறாரு. இப்போ என்ன கேள்வினா, நீங்கள் நேற்று முழுக்க வகுப்படம் பண்ணிருக்கிறீங்கள, குரங்கை நினைக்காமல் மருந்திருப்பது எப்படி என்று அந்த மருத்துவராக வந்திருக்கக்கூடிய ஞானி என்ன சொல்லியிருப்பார், இதுதான் என் கேள்வி. உங்க என்னங்கம்மா இன்னும் வேற பதில் சரி, வேற பதில்கள் ஏன கதை தான் என்ன சொன்னீங்க? சரியா சொன்னார், ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் சொன்னவங்களும் கரெக்டாக சொன்னீங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட் சொன்னீங்க. அது என்னென்னா, நாம் நேற்று என்ன படித்தோம், தாட் அண்ட் திங்கிங்னு என்ன தெரிஞ்சிட்டோமா? இப்போ இந்த அரசருக்கு வந்தது தாட்டா திங்கிங்கா? மருந்து எடுக்கும்போது தானாக வருது, அவர் நினைக்கல, தாட். மருந்து எடுக்கும்போது அது தானாக வந்துச்சு, இவராக கொண்டு வந்தார். இந்த அரசு இந்த மருத்துவர் சொன்னதுனால, ஞானி சொன்னதுனால உள்ள ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ரெக்கார்ட் ஆனதுனால தானாக வருது. தானாக வந்தால் என்னதாங்க அர்த்தம், தாட். இப்போ என்னென்ன தாட்டுக்கு இவர் பொறுப்பு இல்லை. இது என்ன சொன்னார், என்ன நடந்துச்சுன்னா, இது கேட்குறாரு யார், இந்த ஞானி கேட்குறாரு. நான் உனக்கு சொல்லித்தரேன், குரங்கை நினைக்காமல் மருந்து இருக்கிறது எப்படி நான் சொல்லித்தரேங்கிறாரு. அதை முதல்ல சொல்லி கொடுங்கங்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, இது ரொம்ப ஈஸி தானேங்கிறார். எப்படி ஈஸிங்கிறாரு, நான் ஒரு வேலையை செய்ய வேணாம்னு சொல்லியிருக்கேன், அதாவது குரங்கை பற்றி நினைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். நினைங்கன்னு சொல்லலை, நினைங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்கலாம், எத்தனை குரங்கை நினைக்கணும், எந்த சைஸ் குரங்கை நினைக்கணும், குரங்கில் பல வகை இருக்குது, அதில் எந்த வகையான குரங்கை நினைக்கணும்னு கேள்வி கேட்டுக்கலாம். நான் குரங்கை நினைக்க வேணாம்னு சொன்னேன். இதில் என்ன ஈஸி தானே, இப்போ வந்து மருந்து இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கையை விட 5 தடவை சுத்துங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தடவை சுத்தத்துக்கு எவ்வளோ நேரம்ங்கிற கேள்வி கேட்கலாம். கையை சுத்தாதீங்கன்னு சொன்னால் ஈஸி தானே, ஈஸியாக மருந்து சாப்பிட போகிறோம். வேலை செய்ய வேணாந்தேன்னு சொன்னேன், நீங்கள் எப்படி இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் அரசர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் நான் எங்கே நினைக்கிறேன் அதுவாகலாம் வருது அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாக அதுவாக வருது அப்படின்னு கேட்குறாரு. இறந்து போன அரசின் மீது சத்தியமாக சொல்கிறாங்க, நான் நினைக்கலீங்க அதுவாக தான் வருதுங்கிறாரு இந்த அரசர். அப்போ இந்த ஞானி கேட்குறாரு, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், மருந்தை எடுக்கும்போது நீங்கள் குரங்கை பற்றி நினைக்க வேண்டாம்னு தான் சொன்னேன் தவிர அதுவாக வரதை பற்றி நான் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாரு. உடனே அரசருக்கு சந்தேகம் வருது, இப்போ என் மனசில் தானே வருது, என் மனசில் வந்தால் அதுவாக வந்தாலும் நானும் நினச்சாலும் இது நான் தானே பொறுப்புங்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, உங்கள் மனசுலேயே வந்தால் கூட நீங்கள் நினச்சா மட்டும்தான் நீங்கள் பொறுப்பு, அதுவாக வந்தால் நீங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறார். அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, இந்த உடம்பில் நீங்கள் காலையில் எழுந்துச்சி காலை உணவு சாப்பிட்றீங்க, சாப்பிட்ற வேலை யாருது, என்னது தான் சரி, சாப்பிட்றவர்களும் உங்கள் வேலை, ஜீரணம் பண்ணுற வேலை யாருது, நீங்கள் தானே ஜீரணம் பண்ணுறீங்க. என்னார், நான் ஜீரணம் பண்ணல, இயற்கையாகவே ஜீரணம் ஆகுதுங்கிறார். அந்த இயற்கையாக நடக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பு கிடையாது, நீங்களாக பண்ணால் தான் நீங்கள் பொறுப்பு அப்படிங்கிறார இந்த ஞானி. அப்போ வந்து உங்கள் மனசுலேயே வந்தால் கூட தாட்டுக்கு நம்ம பொறுப்பே கிடையாது, திங்கிங் நம்ம தேவையானதை திங்க் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நீங்கள் மருந்து பாட்டில் எடுத்தோடனே குரங்கு ஞாபகம் வருதுங்கிறது என்னது, தாட்டு நினைவு. அது நான் உங்களை சொன்னது வந்து மருந்து எடுக்கும்போது நீங்கள் குரங்கை பற்றி நினைக்க வேண்டாம் தான் சொன்னேன் தவிர தானாக வரதை பற்றி நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறார்.
அப்போ தானே அவர் என்ன பண்ணினார், ஒன்றும் பண்ணாத விட்டு நீங்கள் பாட்டு மருந்துடுங்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன பண்ணுறாரு, அவர் அதே மாதிரி மருந்து பாட்டில் எடுக்கிறாரு. குரங்கை பற்றி ஞாபகம் வருது, இதுக்கு நம்ம பொறுப்பே இல்லைன்னு சொல்லிட்டு மருந்து சாப்பிட்றாரு. அந்த மருந்து ஒரு ஆரோக்கியமான மருந்து. அந்த மருந்தை தாண்டி அவர் புரிந்து கொண்ட விஷயம் என்ன, நமக்கு தாட்டில் எந்த வேலையும் இல்லை, தாட்டை நிர்வாகம் பண்ண வேண்டிய எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஆகிட்டார், எப்போல்லாம் திங்க் பண்ணுறாங்களோ அப்போ தான் ரீஃபீடிங் பண்ணுறாரு அந்த தாட்டை. ஸோ திங்க் பண்ணாமல் விட்டு தாட்டாக அவரதுக்கு சுதந்திரம் கொடுத்தோடனே முதல் நாள் இரண்டாம் நாள் பாதி தான் வரும், அதுக்கு அடுத்த நாள் அதில் பாதி தான் வரும், தாட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். அது இயற்கையாகவே மறைஞ்சிரும். நீங்கள் மறையணும் மறையணும்னு நினச்சிங்கனா தான் ஸ்ட்ராங் ஆகும். அது என்ன வேணால் வந்துட்டு போட்டுன்னு விடும்போது ஃபேட் அவுட் ஆகிடும் டோட்டலாக. ஸோ இந்த குரங்குக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தான் எப்போவோ, இப்போ வந்து கேட்டால் ஒரு வருஷமே ஆகிப்போச்சு, எப்போவோ இறந்த மனைவி அரசுக்கு நம்ம ஒன்று முக்கியத்துவம் கொடுக்க தேவை, அப்படி தாட் வரத்தான் செய்யும். நம்ம எந்தளவு ஒருத்த மேலே அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறோமோ அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நினைவுகள் வரத்தான் செய்யணும்னு புரிஞ்சிக்கிட்டோடனே வரக்கூடாதுன்னு அவர் போராடல. அப்போ என்ன ஆகுதுன்னா அது அவர்கிட்ட ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்குது. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையை பற்றிய நினைவு தான் பிரச்சனையாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த நினைவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா? நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு முடிச்சுக்கும்போது அது நாளடைவில் அதுவும் என்ன ஆகிடும், மாறிட்டு இருக்கு. இது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாளில் பார்த்தா உங்களுக்கு ஒரு வினாடி கூட தங்காது, எல்லாம் எப்படி வேணால் மைண்ட் இருக்கலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா என்ன ஆகும், நாம் பாட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டே இருப்போம். என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட்னு போயிடுவோம். வாட் இஸ் நெக்ஸ்ட்னு போக போக நமக்கு தீர்வு தான் கிடைக்கும் எல்லா விஷயத்திலுமே. இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிருக்கக்கூடாதே, அவன் என்னை பார்த்து அப்படி திட்டானே, என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டானே, நான் அவனுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருப்பேன், இப்படி வந்து நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் பிரச்சனைகள் டெவலப் ஆகிட்டே இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம வேலை இதுக்கு என்ன பண்ணணுங்கிற முடிவுக்கு செயல்பக்கம் வந்துட்டோம்னா நம்ம டோட்டலாக வேலை முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இதை தான் அகம்புறம்னு பேச போகிறார். இந்த காலையில் உங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாமேங்கிறதுக்காக அந்த கதையை சொல்லியாச்சு. நீங்கள் கன்யூ பண்ணுங்கள். ஐயா இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப மிக முக்கியமான சப்ஜெக்ட், அகம்புறம் பார்ட் டூ. இந்த ஆங்கிளில் புரிஞ்சிக்கும் போது இன்னும் உங்களுக்கு தெளிவு நல்லா கிடச்சிரும். நாளைக்கெல்லாம் போகும்போது மனசு சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம என்ன ஆகிடுவோம், கண்டிப்பாக வந்துடுவோம். அந்த முடிவோட ஞானியாக தான் வீட்டுக்கு திரும்ப போகிறோம். இது நீங்கள் வீட்டுக்கு போய் மெயின்டைன் பண்ணுங்கிற அவசியமும் இல்லை. கடைசி எக்ஸாம் எழுதிட்டுருக்கிறீங்க, புரியுதுங்களா? மஞ்சப்பையை தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், முழுமையாக நம்ம வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற இதுக்கு வந்துட்டால் போதும். ஓகேங்களா? ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. 29/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comஇல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.